வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் என்ன இலக்கண பகுதி பார்த்தோம்? இலக்கிய வகை சொற்கள் பார்த்தோம், அப்படிதானே? இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அழகு, நான்கு வகைப்படும். அழகா சொன்னீங்க. என்னதெல்லாம், எதெல்லாம் இலக்கிய வகை சொற்கள் சொல்லுங்க பார்ப்போம். இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். அழகு, எதெல்லாம் இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடச்சொல். சென்ற வகுப்பில் இயற்சொல் மற்றும் அதன் வகைகளையும் திரிசொல் மற்றும் அதன் வகைகளையும் பார்த்தோம். இந்த வகுப்பில் திசைச்சொல் மற்றும் இன்னொன்று என்னது இருக்கு, வடச்சொல், இந்த இரண்டையும் பற்றி பார்க்கலாம். இலக்கணத்திற்குள் செல்வோமா? இயற் சொல்னா என்ன பார்த்தோம்? இயல்பாக எளிதில் விளங்கக்கூடிய சொற்கள் இயற் சொல். எடுத்துக்காட்டு கடல், கப்பல். இவை நான்கு இடங்களில் வரும் என்று பார்த்தோம். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். அடுத்ததாக திரிசொல் என்றால் என்ன? படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் புரியக்கூடிய சொற்கள் திரிசொல் என்று பார்த்தோம். மங்குள், அழுவம், சாற்றினான், ஒரு பயன், இவையெல்லாம் படித்தவர்களுக்கே பொருள் புரிவதால் இதனை நாம் திரிசொல் என்கிறோம். இதுவும் நான்கு இடங்களில் வரும் என்று பார்த்தோம். எப்படிலாம்? பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். அதற்கான எடுத்துக்காட்டுகளும் பார்த்தோம், அப்படிதானமா? இது வந்து நமக்கு இந்த பகுதி வேண்டாம், சரியா? இந்த விளக்கம் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்த விளக்கம் பார்க்கலாம். திசைச்சொல் பற்றி பார்க்கலாம். திசைச்சொல்னா என்ன? திசைனா என்ன நம்மளுக்கு தெரியும், அப்படிதானே? எத்தனை திசைகள் இருக்கு? நான்கா. எதெல்லாம்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரி, சூரியன் உதிக்கக்கூடிய திசை எது? அழகு, கிழக்கு. மறையும் திசை? மேற்கு. அழகா சொன்னீங்க. சரி, இப்ப திசை சொல்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், அப்படிதானே? பல்வேறு இடங்களில் இருந்து நாம் வழங்கக்கூடிய சொற்களை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா திசை சொல். அதாவது வேற மொழிகள்ல இருந்து நம்ம தமிழ் மொழிகள்ல சில சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திசை சொல். பாருங்க, சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாம் என்ன அப்படின்னா தமிழ் சொற்களே கிடையாது, பிற மொழிகளில் இருந்து தமிழுக்கு வந்த சொற்களாகும். இப்படி வரக்கூடிய, இப்படி பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா திசை சொல். தமிழ் மொழியில் இல்லாமல் வேறு மொழியிலிருந்து நாம் பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களை தான் என்ன சொல்கிறோம், திசை சொற்கள் என்று அழைக்கின்றோம். அதுவும் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை திசை சொல் என்று அழைக்கின்றோம். சரியாமா? இது வேண்டாம். அடுத்தது வடசொல். வடசொல்னா என்ன? ஈஸியா எளிமையாக சொல்லிடலாம். என்ன வடசொல்னா என்ன? அழகு, வடமொழியில இருந்து தமிழுக்கு வந்த சொற்களை நம்ம என்ன சொல்றோம், வட சொற்கள். பாருங்க, வருடம், மாதம், கமலம். கமலம் என்றால் தாமரை என்ற பொருள். விடம்னா விஷம் சொல்றோம்ல, அதான் சக்கரம், மண்டியில் உள்ள சக்கரம். இவ்வாறு ஆகிய சொற்கள் எல்லாம் நம்ம தமிழில் பயன்படுத்தினாலும் இது தமிழ் சொற்கள் அல்ல. இதெல்லாம் என்ன சொற்கள் அப்படின்னா வடமொழி சொற்கள். எனவே இத்தகைய சொற்கள் வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெயர்வதால் இதனை வட சொற்கள் என்று அழைக்கிறோம். வடமொழியில் இருந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்களை நாம் என்ன சொல்கிறோம், வட சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. வட சொற்கள் இரண்டு வகைப்படும். என்னதுலாம்? தற்சமம், தற்பவம். வட சொற்கள் இரண்டு வகைப்படும். எது? தற்சமம், தற்பவம். இது வேண்டாம், சரியாமா? இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருக்கா முதல்ல இருந்து பார்க்கலாம். பாருங்க, இலக்கிய வகை சொற்கள் என்ன பார்த்தோம் முதல்ல? ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தோ என்ன செய்யும், ஒரு சொற்கள் உருவாகும். இவ்வாறாக உருவாகக்கூடிய சொற்கு என்னென்ன பெயர்லாம்? மொழி, பதம், கிளவி என்ற பெயர்கள் உள்ளது. நம்ம வந்து ஏற்கனவே போன வகுப்பில் பார்த்தோம், அதாவது முதல் பருவத்தில் இலக்கண முறைப்படி எப்படி சொற்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்.
இலக்கண முறைப்படி எப்படி வகைப்படுத்தலாம் என்பது தான் இந்த நான்கு. இலக்கிய வகையில் தான் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ பார்க்கக்கூடிய இயர் சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இப்போ இயர் சொல் நம்ம பார்த்தோம், எளிதாக எல்லோருக்கும் பொருள் புரியக்கூடியது இயர் சொல். திரிசொல் படித்தவர்கள் மட்டுமே பொருள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னது, திரிசொல். திசைச்சொல், திசைச்சொல்னா என்ன, நம்மளுக்கு தமிழ் வழக்கில் இருந்தாலும் சில சொற்கள் என்ன செய்யுது, பிற மொழிகளில் இருந்து நம்ம பயன்படுத்துகிறோம். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களை திசை சொற்கள் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக வட சொற்கள், வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்களை வட சொற்கள் என்று அழைக்கிறோம். இதுதான் இலக்கிய வகை சொற்களின் வகைகள். நன்றி மாணவர்களே.